ஹாய் எல்லோரும், ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் COVID-19 கொரோனா வைரஸ் அந்த வீடியோ அதை பற்றின வீடியோ தான். ஸோ அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் நிறையா மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. பட் இப்போ ரீசெண்டாக இந்தியன் கவர்மெண்ட் ICMR இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் அண்ட் ரிசர்ச் அவங்க ரெண்டு அபெக்ஸ் பாடியுமே வந்துட்டு என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, பிளாஸ்மா தெரப்பி ட்ரீட்மெண்ட்டை வந்துட்டு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரையல் பேசிஸில் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குண்டான ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 15/4/2020 ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கேரளா கவர்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் அந்த ட்ரையல் பேசிஸ் எடுத்து ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்குன்னா நம்மளுக்கு பிளாஸ்மா தெரப்பி ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்ன நமக்கு தெரியணும், என்னன்னு புரியணும். ஸோ பிளாஸ்மா தெரப்பி ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பிளட் டொனேஷன் கேள்விப்பட்டிருப்போம், யூனிவர்சல் பிளாஸ்மா டொனேஷன் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த பிளாஸ்மா அப்படின்னா என்ன, அதுதான் கேள்வி. ஸோ பிளட் டெஸ்ட்ல நம்ம பிளட் டொனேஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் பிளட்டை மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் நம்மளுடைய ரிலேட்டிவ்கோ இல்லை ஃப்ரெண்டுக்கோ இல்லை வேற ஏதோ ஹாஸ்பிட்டல்ஸுக்கோ நம்ம வந்துட்டு பிளட்டை டொனேட் பண்ணுவோம். ஸோ பிளட்டை வந்து நம்ம எத்தனை மாதத்துக்கு ஒரு டொனேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் கொஞ்சம் டொனேட் பண்ணலாம் அப்படிங்கிறது ரூல்ஸ். பட் இந்த பிளாஸ்மானுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாதத்துக்கு 2 தடவை கூட டொனேட் பண்ணலாம், அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில தான் பிளாஸ்மா வருது. ஓகே, இந்த பிளாஸ்மா ஆக்சுவலாக எங்கே இருக்கு, ஆக்சுவலாக பிளாஸ்மா எங்கே இருக்குன்னு நம்ம பாடியில் இருக்கு. பட் ஆனால் அந்த பிளாஸ்மாக்குள்ள தான் ஆக்சுவலாக பிளட்டே இருக்கு. அதனால தான் வந்துட்டு பிளட்டை நம்ம 3 மாதத்துக்கு இருக்கா கொடுக்குறோம், பிளாஸ்மாவை 1 மாதத்துக்கு 2 தடவை வரைக்கும் கொடுக்கலானுங்கிறது ரீசன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாஸ்மா இந்த பிளட் சர்க்குலேஷன்ஸ் இருக்கு இல்லையா, பிளட் சர்க்குலேஷன்ஸில் பிளட்டில் 55% ஆஃப் த ஸ்பேஸ் வந்துட்டு ஆக்குபை பண்ணிருக்கிறது பார்த்தா பிளாஸ்மா தான். அதாவது பிளட்ல இருக்கிற கண்டென்ட்லயே அதிகமான கண்டென்ட் பிளாஸ்மா தான், 55% பிளாஸ்மா தான். ஸோ ரிமைனிங் 45% தான் மற்ற கண்டென்ட்ஸ் எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஒயிட் பிளட் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ், பிளட் பிளாலட்ஸ், இதெல்லாம் பிளட் பிளாலட்ஸ் இதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் தான். ஸோ இந்த 55% தான் பிளாஸ்மா, ரிமைனிங் 45% எல்லாமே மற்ற கண்டென்ட். ஸோ இப்போ நமக்கு வேணுங்கிறது இந்த பிளாஸ்மா மட்டும்தான். இந்த பிளாஸ்மா மட்டும் தனியாக ரெக்கவர் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த பேஷண்ட்டு கிரிட்டிக்கலாக இருக்கிறாரோ அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம கொடுப்பாங்க. ஸோ கொடுக்குறப்போ அவர் ரெக்கவர் ஆகி வரதுக்குண்டான சான்சஸ் இருக்கு. ஓகே, இந்த பிளாஸ்மாவை எப்படி தனியாக ரெக்கவர் பண்ணி எடுப்பாங்க? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பிளாஸ்மா எப்படிங்கிறது பார்த்தரலாம். கப்பல் போக்குவரத்து தெரியும் இல்லையா எல்லாத்துக்கும், சரி, கடல் போக்குவரத்து இல்லை நீர் போக்குவரத்து. ஸோ என்னவாகும், உங்களுக்கு வந்துட்டு வாட்டர் ஃப்ளோ கன்யூஸாக இருக்கும், அதில் வந்துட்டு கப்பலோ படகோ ஏதோ ஒன்று மூவ் ஆகும், ஏதோ கண்டெய்னர் எடுத்துக்கிட்டு மூவ் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் பிளட் சர்க்குலேஷன்ஸ்லையும் இந்த பிளாஸ்மா தான் எல்லாத்தையும் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகும். ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ், பிளட் சர்க்குலேஷன்ஸுக்கு பிளட் பிளாலட்ஸ் இது எல்லாத்தையுமே அதுதான் பிளாஸ்மா தான் எடுத்துகிட்டு போகும். இந்த பிளாஸ்மாவோட கலர் பார்த்தீங்கன்னா எல்லோயிஸ் கலரில் இருக்கும். ஸோ இந்த பிளாஸ்மா வந்துட்டு தனியாக பிரித்து எடுக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜருக்கு பேர் பிளாஸ்மாஃபரசிஸ் அப்படிங்கிற ப்ரொசீஜர் பேர். ஸோ இந்த பிளாஸ்மாஃபரசிஸ் ப்ரொசீஜர் படி இந்த பிளாஸ்மாவை மட்டும் தனியாக பிரித்து எடுப்பாங்க. ஸோ இந்த பிளாஸ்மாக்குள்ள இந்த ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ், பிளட் பிளாலட்ஸ் எல்லாமே வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் இதெல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஆன்டிபயோட்டிக்ஸ் இதெல்லாமே இருக்கும். அதாவது நம்ம பாடியில் ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆயிருக்க வைரஸோ இல்லை பாக்டீரியாஸோ இதை ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அதுக்கு அப்போஸ் பண்ணி ரெசிஸ்ட் பண்ணி ரெசிஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை பிளாஸ்மாவில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ நமக்கு வேணுங்கிறது பிளாஸ்மா மட்டும்தான், ரெட் பிளட் செல்ஸோ ஒயிட் பிளட் செல்ஸோ இல்லை பிளட் பிளாலட்ஸோ வேண்டியதில்லை. ஸோ அதனால் அதை மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணிடுவாங்க அந்த பிளாஸ்மா ப்ரொசஸ் ப்ரொசீஜர் படி. ஸோ அந்த பிளாஸ்மா மட்டும் தனியாக வெளியில் எடுத்துருவாங்க. ஸோ பிளாஸ்மா மட்டும் தனியாக வெளியில் எடுத்துக்கிட்டு எந்த பேஷண்ட் கிரிட்டிக்கலாக இருக்காரோ அவருக்கு வந்துட்டு இந்த பிளாஸ்மா ப்ரொசஸ் இந்த பிளாஸ்மா வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரிட்டிக்கலான பேஷண்ட் ரெக்கவர் ஆகி வரதுக்குண்டான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பிளாஸ்மா தெரப்பி ப்ராசஸ் வந்துட்டு எங்கேயாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க, சைனாவிலேயே பண்ணியிருக்காங்க. ஸோ 10 பேர்த்துக்கு பண்ணி பார்த்துருக்காங்க, 10 பேர்த்தில் 7 பேர் ரெக்கவர் ஆகிட்டாங்க, மிச்சம் 3 பேர் அதே கிரிட்டிக்கலான லெவலில் ஏதாவது கன்யூ ஆயிருக்காங்க. ஓகே, இந்த பிளாஸ்மா தெரப்பி டெஸ்ட் கண்டுபிடிச்சது யார்? ஸோ இது வந்துட்டு கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா 1890 வேன் போஹரிங், என்வில் வேன் போஹரிங்கிற ஒரு ஜெர்மன் சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து எப்படி கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, ரேபிட்ல டிப்தீரியா அப்படிங்கிற ஒரு விதமான நோய் தாக்கியிருக்கு. அதாவது தொண்டைக்குழியில் ஒரு விதமான சதை வளர்றது. ஸோ அதை வந்துட்டு கட்டுப்படுத்துறதுக்கு வேண்டி இவர் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் சிரத்தை வந்துட்டு ஒரு ரெக்கவர் ஆகி வந்து ஒரு ரேபிட் கிட்ட இருந்து எடுத்து இன்னொரு ரேபிட்டுக்கு, அதாவது இன்னொரு
கிரிட்டிக்கலான கிரிட்டிக்கலா இருக்க ரேபிட்டுக்கு பாஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துருக்காரு. அந்த கிரிட்டிக்கலான ரேபிட் ரெக்கவர் ஆயிருச்சு. ஸோ இப்போ இந்த பிளாஸ்மா மூலியம் இந்த பிளாஸ்மாவை வந்துட்டு நம்ம தனியாக எடுத்து இன்னொரு பேஷண்ட்டுக்கு கொடுக்குறப்போ அந்த பேஷண்ட் ரெக்கவர் ஆக முடியும். அதாவது ரெக்கவர் ஆன பேஷண்ட்கிட்டருந்து எடுக்கிற பிளாஸ்மாவை கிரிட்டிக்கலாக இருக்கிற பேஷண்ட்டுக்கு கொடுக்குறப்போ தெர் வில் பி எ சான்ஸ் ஆஃப் ட்ரீட்டிங் த பேஷண்ட். ஓகேங்களா? அதாவது ரெக்கவர் ஆகிருக்கிற பேஷண்ட்கிட்டருந்து எடுத்து கிரிட்டிக்கலாக இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறப்போ அந்த கிரிட்டிக்கலாக இருக்கிற பேஷண்ட் ரெக்கவர் ஆகிறதுக்குண்டான சான்சஸ் கொஞ்சம் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வரேன். ஓகே, இதுவும் இல்லாமல் இந்த கண்டுபிடிப்புக்காகத்தான் நோபல் பிரைஸில் ஃபஸ்ட்டு நோபல் பிரைஸில் மெடிக்கலுக்கு வேண்டி கொடுத்த நோபல் பிரைஸ் இவருக்கு தான். இந்த ஜெர்மன் ஃபிசியாலஜிஸ்டுக்கு தான் ஃபஸ்ட் நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. எந்த துறைக்காகனா மெடிக்கல் துறைக்கு வேண்டி, மருத்துவத்துறைக்கு வேண்டி. ஓகேங்களா? ஓகே, இதுக்கு முன்னாடி இந்த பிளாஸ்மா டெஸ்ட் வேற எங்கெல்லாம் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, எவ்வளோ ட்ரீட்மெண்ட்ல பண்ணிருக்காங்க, மெர்ஸ், சார்ஸ், இந்த எல்லா வகையான ட்ரீட்மெண்ட்டுக்குமே இந்த பிளாஸ்மா தெரப்பி டெஸ்ட்டை வந்துட்டு பாஸ் பண்ணிரு டெஸ்ட் வந்துட்டு பண்ணி பார்த்துருக்காங்க. பட் ப்ரீவியஸா, அதாவது கண்டுபிடிச்ச வருஷத்துல 1890 அவர் கண்டுபிடிச்சார், 1901 வந்துட்டு இவர் ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் வாங்குறாரு. பட் ஆனா அப்போ வந்துட்டு இந்த பிளாஸ்மா தெரப்பி டெஸ்ட் வந்துட்டு அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லை. என்னன்னு பாத்தீங்கன்னா, சைட் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. ஏன்னா எல்லாத்தோட பிளட்டுமே பியூரிஃபையான பிளட்டா இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஜெனட்டிக்லாம் நிறைய பேருக்கு ஒரு சில வகையான நோய்கள் வந்துட்டு பரவிட்டு இருக்கும். ஸோ அது வந்துட்டு பிளாஸ்மா எடுக்க பிளாஸ்மா விட்டு தனியாக ரெக்கவர் பண்ணி எடுக்கிறப்போ அந்த வகையான நோய்களும் அவங்களுக்கு பாஸ் ஆகும் இல்லையா. ஸோ அந்த வகையான நோய்களும் அடுத்தவங்களுக்கு பாஸ் ஆகிறதுக்குண்டான சான்சஸ் இருக்கு. அதனால சைட் எஃபெக்ட்ஸும் அதிகமாக வர்றதுக்குண்டான சான்சஸும் அதிகமாக இருந்திருக்கு. இது என்னாச்சுன்னா, காலப்போக்கில் நம்ம டெக்னாலஜி அப்கிரேட் ஆக ஆக இப்போ ரீசெண்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் மூலியமாகவோ பிளாஸ்மா தனியாக ரெக்கவர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதில் நிறைய ஸ்க்ரீனிங்ஸு டெக்னிக்ஸு இதெல்லாமே அப்ளை பண்ணி நமக்கு வேணுங்கிற பிளாஸ்மா, அதாவது பிளாஸ்மாவில் நமக்கு என்னென்ன வேணுமோ அதை மட்டும் தனியாக ஆன்டிபயோட்டிக்ஸு விட்டமின்ஸ் ப்ரோட்டீன்ஸ் இதை மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்து தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்க முடியுது. அதனால் இப்போ என்ன ஆயிருக்குன்னா, சைட் எஃபெக்ட்ஸ் குறைஞ்சிருக்கு கம்பேர்ட் டு ஏர்லி 19th செஞ்சுரி. அதாவது 19th நூற்றாண்டின் தொடக்கத்தை கம்பேர் பண்ணுறப்போ 20th நூற்றாண்டின் தொடக்கத்தில் அதனுடைய பாதிப்புகள் வந்துட்டு ரொம்பவுமே குறைவாக தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்துட்டு நிறைய கவர்மெண்ட் அதை வந்துட்டு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ கேரளா கவர்மெண்ட் ஆகட்டும் இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆகட்டும், இன்னைக்கு 16ஆம் தேதியிலேருந்து, ஆக்சுவலாக 15ஆம் தேதி அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, 16ஆம் தேதியிலேருந்து எல்லாருமே ட்ரையல் பேசிஸில் ரன் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க. இதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளாஸ்மா தெரப்பி டெஸ்ட் மூலியமா, சாரி பிளாஸ்மா தெரப்பி ட்ரீட்மெண்ட் மூலியமா அந்த பேஷண்ட் ரெக்கவர் ஆகுறதுக்குண்டான சான்சஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுமே ஒழிஞ்சு அவர் ரெக்கவர் ஆவாருங்கிறது கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஏன்னா வேக்சினேஷன் கண்டிப்பா வேணும். COVID-19 உண்டான வேக்சினேஷன் இருந்தா மட்டும்தான் அந்த நபர் காப்பாற்றப்படுவார். இந்த பிளாஸ்மா தெரப்பி ட்ரீட்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்குண்டான டைம் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இவர் வந்துட்டு இவருக்கு 2 நாள் தான் இவருக்கு உண்டான லைஃப் ஸ்பேன் இருக்கு அப்படின்னா அதை ஒரு 10 நாள் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த 10 நாள் நம்மளுக்கு வேக்சினேஷன் கிடைச்சிது அப்படின்னா தென் இட் வில் பி ஃபைன். கிடைக்கல அப்படின்னா அவருடைய பாடி ஆன்டிபயோட்டிக் அதுவா இம்யூன் சிஸ்டம் டெவலப் ஆயிருச்சு அப்படின்னா ரெக்கவர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு வந்துட்டு வேக்சினேஷன் வேணும். ஸோ இது வந்துட்டு ப்ராபபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 75% ப்ராபபிலிட்டி இருக்கு. ஆனால் ரிமைனிங் 25% கண்டிப்பாக வேக்சினேஷன் வேணும். ஒவ்வொருத்தருடைய பாடியை பொறுத்து தான் அந்த 75%, ரிமைனிங் 25% அவங்கவுங்க பாடியை பொறுத்தது. இம்யூன் சிஸ்டம் இல்லைன்னா அந்த 25%க்குள்ளே வருவாங்க. இம்யூன் சிஸ்டம் இருந்தது அப்படின்னா 75%க்குள்ளே வருவாங்க. ஸோ வி வில் ஹோப் மோஸ்ட்லி எல்லாருமே 75%க்குள்ளே வருவாங்க அப்படின்ட்டு பிளாஸ்மா தெரப்பி டெஸ்ட் அண்ட் ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக இந்தியாவில் நடக்கும் எதிர்பார்க்கலாம். இதில் இன்னொரு சந்தோஷமான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் ட்ரீட்மெண்ட் பண்ணதில் நிறைய பேர் குணம் அடைஞ்சிருக்காங்க பிளாஸ்மா தெரப்பி ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடியே. ஸோ இதில் நம்ம வந்துட்டு கேரளாவை எல்லாருமே நம்ம பாராட்டலாம்னு சொல்லி சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கேரளாவுக்கு வந்துட்டு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2வது ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நிபா வைரஸ் வந்துட்டு தாக்கியிருந்தது கேரளாவை. ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரியான வைரஸ் அவுட் பிரேக்கை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் சோல்ஜராக இருந்திருக்கிறாங்க அவங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுங்கிற ஒரு ஐடியா இருந்திருக்கு. அதனால் அவங்களால ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுதான். ஏன்னா இந்தியாவிலே ஃபஸ்ட்டு COVID-19 பேஷண்ட் கேரளாவில் அட்மிட் ஆனாங்க. அவங்களோட கிட்டத்தட்ட 500க்கு மேலே தாண்டவே இல்லை பேஷண்ட்ஸ், நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் 500 தாண்டலை. அந்தளவுக்கு அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது.
ஏன்னா ஆல்ரெடி அவங்க நிப்பா வைரஸ்ங்கிற ஒரு வைரஸ் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி இருந்திருக்கிறாங்க. தென் நவ் இப்போ COVID-19 வந்துட்டு அதே மாதிரி வந்திருக்கு, அதையும் அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. மோர் தென் 500க்கு மேல போக விடாம அவங்க கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்குங்கிறது தான் அவங்களுக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். அதை வந்துட்டு எல்லா ஸ்டேட்டும் எடுத்துக்கிட்டு இருந்திருக்கணும், எடுத்திருக்காங்களான்னு தெரியல. எடுத்துக்கிட்டு இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு கண்ட்ரோல் பண்ண முடியுமாங்கிறது டவுட்டு தான். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சோல்ஜர், மற்றவங்க எல்லாமே இப்போதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் சோல்ஜராக வர்றாங்க. ஸோ டவுட்டு தான், எடுத்துக்கிட்டாலுமே அவங்களால அந்த அளவுக்கு கேரளா அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுமாங்கிறது எல்லாமே டவுட்டு தான். ஸோ நம்புவோம் எல்லாருமே COVID-19 ரெக்கவர் ஆவாங்க அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வேற ஏதாவது டிஃப்ரெண்டாக யோசனை பண்ணிட்டு, வேற ஐடியா கிடைச்சதுனா கண்டர் கிடைச்சதுன்னா போடுறேன். இல்லை உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா மென்ஷன் பண்ணுங்க, அதை பற்றி ஏதோ வீடியோ கிடைச்சதுனா நான் போடுறேன். தேங்க்யூ, பாய்.